வணக்கம் நண்பர்களே, ஆல் இன் ஆல் மதி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புதுசாக ஒரு நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த சிஐடி யூனியனில் புதுசாக வந்து அங்கங்கே பயிற்சி மையங்கள் அமைத்து உங்களுக்கு வந்து பயிற்சிகள் தராங்க. அதை அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. இந்த ஒரு நம்பரை கால் பண்ணி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தால் இதை பயன்படுத்துங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து படித்து தான் ஆக வேண்டும், இது கொஞ்சம் பயனுள்ள தகவலாக இருக்கும். சரி, நீங்கள் வாங்க, நம்ம பாதுகாப்பு கையேடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இந்த கேள்விக்குள்ளே போகலாம். பாதுகாப்பு கருவிகள்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 20 க்வெஸ்சன் இன்றைக்கி ரெடி பண்ணேன். ஈவினிங் 6 மணிக்கு போடுறேன்னு சொன்னேன், இப்போ தான் ரெடி பண்ணிட்டேன். பாதுகாப்பு கருவிகளில் இன்சுலேட்டர் பிளேயர் என்பது என்ன? அதாவது பாதுகாப்பு கருவின்னா சேஃப்டி டூல்ஸு, அதில் இன்சுலேட்டர் பிளேயர்னால் என்ன அப்படின்னா, இது வந்து காம்பினேஷன் பிளேயர்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன் பிளேயர் இந்த 4 ஆப்ஷனில் கிடையாது. ஆப்ஷன் ஏ நோஸ் பிளேயரு, ஆப்ஷன் பி பிளாட் நோஸ் பிளேயரு, ரவுண்ட் நோஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். மூணுமே இன்சுலேட்டிங் பிளேயர் கிடையாது. இன்சுலேட்டிங் பிளேயர் வந்து காம்பினேஷன் பிளேயர், அது மட்டும்தான். அந்த பிளேயர் வந்தால் நீங்கள் வந்து டிக் பண்ணணும், நீங்கள் வந்து சரி தப்பு அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சீட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இந்த சீட்டை நீங்கள் டவுன்லோட் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆன்சருக்கும் நீங்கள் டிக் பண்ணி பாருங்கள். இந்த ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் வந்து ஒரு டைமில் ஒரு 20 டைம் 30 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் அடி ஸ்கேலோ, அதாவது அரையடி ஸ்கேல் இருக்குல்ல ஸ்கூலில் வைக்கிற மாதிரி கண்ணாடி ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கேள்விக்கும் சரியாக பதில் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இடையில ஒரு கேள்வி தெரியலன்னா அந்த க்வெஸ்டினை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். மீளுகிற டேட்டு நேமு அதெல்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க, எக்ஸாம் சென்டரில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேள்விகள் 100 கேள்விகள், அந்த 100 கேள்விகளை நீங்கள் வந்து சரியாக எழுதுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஆப்ஷன் டிங்கிறது வந்து சரியான ஆன்சரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த 1 ஆப்ஷன் டியை நீங்கள் டிக் பண்ணணும். எது சரியான ஆன்சரோ அதை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி எதுவும் இல்லை, அதுதான் சரியான ஆன்சர். எலக்ட்ரீஷியன் இன்சுலேஷன் நீக்க பயன்படுத்தப்படும் கருவி, இதுவும் ஒரு டூல்ஸு தான். எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் வந்து ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்த முடியாது. வயர் ஸ்டிப்பர், அது வந்து வயர் ஸ்டிப்பரை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதையும் வயர் சீவு கூட பயன்படுத்தலாம். ஆனால் இபி ஆஃபீஸில் கம்பத்தில் ஏறுறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வயர் ஸ்டிப்பர் பயன்படுத்த மாட்டாங்க. கட்டிங் பிளேயர், அதாவது காம்பினேஷன் பிளேயரை கட்டிங் பிளேயர்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எலக்ட்ரீஷியன் நைப்பு தான் இன்சுலேஷன் நீக்க பயன்படுத்துகிறோம். இதை வந்து 20 டிகிரி சார்ஜை விடி நம்ம வந்து இன்சுலேஷன் நீக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து டி. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் ஸ்குருக்களை கழற்றி மாற்ற பயன்படுவது வந்து எலக்ட்ரிஷியன் ஸ்க்ரூ டிரைவர். நம்ம ஸ்க்ரூ கழுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தான் பயன்படுத்துவோம். அதனால் அதுக்கு வந்து வாய்ஸ் டிப்பரோ கட்டிங் பிளேயரோ எலக்ட்ரிஷியன் நைஃபோ எதுவும் வராது. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ சரியான பதில். சப்ளை உள்ளதா என்பதை கண்டுபிடிக்கும் கருவி, நான் வந்து டெஸ்டரையும் ஒரு டூல்ஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோமில்ல, டூல்ஸ் என்பது என்ன நம்ம பயன்படுத்துகிறோமில்ல, அது பாதுகாப்பு கருவிகளில் வரும். டெஸ்டர் என்பது பாதுகாப்பு கருவி, சரிங்களா? சப்ளை வேணும்னு நம்ம இண்டிகேட்டிங் பண்ணுறதுக்காக நியான் டெஸ்டரை பயன்படுத்துகிறோம். அதில் வந்து வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 500 வோல்ட்டு 200 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் செக் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் கம்மியாகிற டெஸ்டரை பயன்படுத்தக்கூடாது. 5வது க்வெஸ்டின், 5வது கேள்வி. டபுள் லென்ஸ் ஸ்பேனர் டேஷ் மெட்டீரியல் உருவாக்கப்பட்டிருக்கும். டபுள் லென்ஸ் ஸ்பேனர்
ஸ்பேனர் வந்து கேஸ்ட் ஸ்டீலா அப்படிங்கிற மெட்டீரியலை இது வந்து நம்ம உருவாக்கியிருக்காங்க. டபுள் அண்ட் ஸ்பேனர் டேஸ் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா கேஸ்டர் ஸ்டீல் பி ஆப்ஷன், ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். எஸ்டபிள்யூஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எஸ்டபிள்யூஜினா என்ன? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இதுக்கு ஆப்ஷன் சிங்கிறது சரியான பதில். ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் ஸ்பெல்லிங் சரியாக பார்த்துக்குங்க. இந்த ஸ்பெல்லிங்கை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஒருவேளை மாற்றி மாற்றி எப்படி வேணால் கேட்கலாம். அதாவது நம்ம சும்மா ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து சி ஆன்சர் தான் சரியானது. ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் என்பது சரியான பதில். எஸ்டபிள்யூஜி எதுக்கு பயன்படுகிறது, அதாவது ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் எதுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக சி ஆன்சராக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தான் சீனியர்ஸ். அதாவது இது வந்து அதனோட திக்னஸ்ஸு அது அதனோட அதில் எஸ்டபிள்யூஜியில் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பரையும் அதனோட டயாமீட்டரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து 18 கேஜ் ஒயரு, 12 கேஜ் ஒயரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 12 நம்பர் ஒயரு, 10 நம்பர் ஒயரு, 10 நம்பர் கம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக இது பயன்படுத்துகிறாங்க. விட்டத்தை மின்கடத்திகளின் எண் மற்றும் விட்டத்தை அளக்க, விட்டனா டயா, டயாவை அளக்க பயன்படுத்துகிறோம். ஆக்சாவின் வகைகள் எத்தனை, ஆக்சாவின் வகைகள் எத்தனை? ஆப்ஷன் பி 2 அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜீனியஸ் தான். அதுக்கு ஆன்சர் வந்து பி. ப்ளம் பம்ப் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ளம் பம்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம வீடு கட்டும் போதெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, அது அதாவது தமிழில் சொல்ல போனால் தூக்குண்டுன்னு சொல்லுவாங்க. சதுரமாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? 9வது கேள்வி. ப்ளம் பம்ப் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? கம்பம் செங்குத்தாக உள்ளதா என்பதை சோதிக்க, அதுதான் சரியான பதில். நீங்கள் பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜீனியஸ் தான். 10வது கேள்வி. டெஸ்ட் லேம்ப் எதற்கு பயன்படுகிறது? டெஸ்ட் லேம்ப் எதுக்கு பயன்படுகிறது? சப்ளையை சரி செய்ய, அது கிடையாது. என்னது சப்ளை சரி செய்ய? அது தவறான ஆப்ஷனு. சப்ளையை உருவாக்க, எந்த பல்பு வந்து உங்களுக்கு சப்ளை உருவாக்கி தருது சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்ளை லைனை சோதிக்க, ஆமாங்க, சப்ளை வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். சப்ளை லைனை பழுது பார்க்க, அந்த பல்ப் என்ன போய் பழுது பார்க்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து சரியான பதில் வந்து சப்ளை லைனை சோதிக்க. நீங்கள் சி ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணியிருந்தா வேறு லெவல். மெக்கர் என்பது என்ன? அது பாதுகாப்பு கருவியா இல்லை பாதுகாப்பு சாதனமா, பாதுகாப்பு விதிமுறைகளா, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையா, மின்சார பாதுகாப்பாக? மெக்கருங்கிறத நம்ம வந்து அது ஒரு அளக்கும் கருவி, சரிங்களா? அது வந்து ஒரு அளக்கும் கருவி. இதில் வந்து எதில் பொருந்துமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்னுடைய கணிப்பு பிரகாரம் கொஸ்டின் எழுத்த மெத்தடில் பாதுகாப்பு சாதனம், இது ஒரு பாதுகாப்பு சாதனம் இல்லை, இது பாதுகாப்பு கருவி அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இன்சுலேஷன் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கருவி. சுழலக்கூடிய பாகங்கள் அனைத்துமே கருவியில் வரும், சுழலக்கூடிய பாகங்கள் அனைத்துமே கருவியில் வரும். நீங்கள் வந்து குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் ஆப்ஷன் ஏ சரி மனசில் வச்சுருந்தீங்கன்னா, நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட அறிவியல் யாரும் இல்லை. எரத் என்பது என்ன, எரத்து என்பது என்ன, எரத்துனா என்ன, எர்த்துனா இது வந்து பாதுகாப்பு கருவியில் வருமா, பாதுகாப்பு விதிமுறைகளில் வருமா,
பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையில் வருமா, பாதுகாப்பு மின்சார பாதுகாப்பில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழம்புக்கவே வேண்டாம். எர்த்து என்பது ஒரு பாதுகாப்பு சாதனம், சரிங்களா? எப்படி வேணால் கேள்விகளை மாற்றி கேட்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு நல்லா தெளிவாக படிக்க வேணும். நாங்கள் வந்து நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களை வந்து இது பண்ணுறோம்னா நீங்கள் தான் அவேர்னஸ் ஆகணும், நீங்கள் நிறைய படிக்கணும், தெளிவாகணும். பேசிக்கை கொஞ்சமாக கற்றுக்கிட்டாலும் நல்லா தெளிவாக கற்றுக்கணும். எர்த்து டெஸ்டர் என்பது என்ன? எர்த்து டெஸ்டர் என்பது என்ன? அதுதான் நான் சுழல் அதுதான் சொன்ன மெக்கர்லேயும் இது ஒரு பாதுகாப்பு கருவி. அதாவது சுழலக்கூடிய பாகங்கள் அனைத்துமே மோட்டராக இருந்தாலும் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் எக்யூப்மெண்ட்டில் வந்துடும். இது வந்து கருவி, டூல்ஸு, இது ஒரு செக் பண்ணுற ஒரு டூல்ஸு. அதனால் வந்து எர்த்து டெஸ்டர் என்பது எர்த்து வேல்யூவை பார்க்கறதுக்காக, எர்த்தனோட வேல்யூ மதிப்பு பார்க்கறதுக்காக பயன்படுத்த அளக்கும் கருவி வந்து எர்த்து டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாதுகாப்பு கருவியில் வரும், சரிங்களா? ஃபியூஸ் என்பது என்ன? இதுதான் சரியான கேள்வி. இதில் நீங்கள் வந்து எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆப்ஷன் டி, பாதுகாப்பு சாதனம், ஒரு சாதனத்தை ஒரு பாதுகாக்குது. அது அளவுக்கு மீறியே கரண்ட் போச்சுன்னா அது வந்து மின்சார பாதுகாக்கும், சரிங்களா? இது வந்து பாதுகாப்பு சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்துருக்கணும், எழுதியிருக்குது. அதுதான் சரியான பதில், அதுதான் உங்களுக்கு வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஜீனியஸ், வேற லெவல். பதினாறாவது க்வெஸ்டின்னு சரி பதினைந்தாவது க்வெஸ்டின்னு ஒயர்களை அளக்க பயன்படுத்துவது எஸ்டபிள்யூஜி, பி வெர்னியர் காலிப்பர், சி மைக்ரோமீட்டர். இப்படி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு எஸ்டபிள்யூஜின்னு அடிக்கக்கூடாது. ஏன்னா மைக்ரோமீட்டர்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க. மைக்ரோமீட்டர்னால் திருகு அளவின்னு அர்த்தம். அதுலேயுமே ஒயரோட டயாமீட்டரை மென்ஷன் பண்ணலாம், அளக்கலாம். ஹேண்ட் க்ளவுஸ் ஒரு பாதுகாப்பு கருவியா, பாதுகாப்பு விதிமுறைகளா, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையா, மின்சார பாதுகாப்பா? நீங்கள் இதில் எது செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஒரு கருவி கிடையாது. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? மின்சார பாதுகாப்புலேயும் வரும், எல்லாத்துலேயுமே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்களும் சொல்லலாம். ஆனால் ஹேண்ட் க்ளவுஸ் என்பது இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தினா நம்மளுக்கு சாக்கடிக்காது, சரிங்களா, அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பாதுகாப்பு விதிமுறைகளையும் வரும், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையும் வரும், மின்சார பாதுகாப்புகளும் கூட வரும். ஏன்னா எலக்ட்ரிக்கல்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது சரியாக சொல்லப்போனால் பாதுகாப்பு விதிமுறைகளை அமையும். ஏன்னா இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ரொடக்ட் ஷூ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷூவை அது எதில் வரும்? இதுவும் அதே மாதிரி தான். பதினாறாவது க்வெஸ்டின் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் பதினேழாவது க்வெஸ்டினும். நீங்கள் வந்து இதுக்கும் வந்து பாதுகாப்பு விதிமுறைகள் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லி க்வெஸ்டின் வந்திருக்கணும். நான் வந்து வெறும் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஷூ அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருக்கேன். பயன்படுத்துவது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை, அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் அதாவது ஷூவை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி கேள்வி வந்திருக்கணும். அது வந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைக்கு வரும். எர்த் டிஸ்ராஜ் ராடு ஒரு பாதுகாப்பு சாதனம், சரிங்களா? அது வந்து நம்ம ஒரு டூல்ஸாக தான் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு கருவி, பாதுகாப்பு கருவியா, அது ஒரு நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து பாதுகாப்பு சாதனம், பாதுகாப்பு கருவி. அது ரெண்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஏ ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜீனியஸ். கம்பத்தின் மேலே இடுப்பு கயிறை கட்டுவது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை. நம்ம லைஃப்பு நம்மளை நம்பி நம்ம குடும்பங்கள் இருக்குது, நாம் தான் பாதுகாப்பாக வேலை செய்யணும். இது வந்து
பாதுகாப்பு விதிமுறைகள்னு வரும். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே இடுப்பு கயிறு கட்டிட்டு தான் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் மாறும். இன்சுலேஷன் பிளேயருக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். இன்சுலேஷன் பிளேயர்னால் ஸ்டார்டிங் மொதல் க்வெஸ்சனில் சொல்லிட்டோம், நம்ம காம்பினேஷன் பிளேயர், சரிங்களா? இதுதான் ஆன்சரு. இதில் ஏதோ ஒரு தவறாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாகிடெக் யூடியூப் சேனலில் லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல கேள்விகளை நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நண்பு நண்பர்களுடனும் நீங்கள் கலந்து பேசிக்கொள்ளலாம், நீங்கள் புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ளலாம். உங்களுக்கு சந்தேகமான கேள்விகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையிலும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நன்றி, வணக்கம்.